ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மினி மசாலா எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 எக்கை வந்து நம்ம ஒரு பவுலில் உடச்சி போட்டுக்கிறோம். இப்போ அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அந்த எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஹேண்ட் பீட்டர் அல்லது ஃபோர்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மற்ற அந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன போடணும்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்குன்னு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல க்ரீன் சில்லி, ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் உப்பு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு மசாலா ரொம்ப போட வேண்டாம், அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் ஆனால் நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக, இப்போ இந்த மினி தோசை ஊற்றுற மாதிரி இப்போ பேன் நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, அப்புறம் வழிஞ்சு வெளியே வந்துடும். ஸோ அந்த இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த எக்கை வந்து ஊற்றணும். இப்போ வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது ஒரு மீடியம், லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும், இல்லாட்டி கீழே வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிரும், அதுக்கப்புறம் வேகாமல் இருக்கும். அப்படி நல்லா லோலேயே வேக வச்சுட்டு திருப்பி போட்டால் தான் இப்படி கரெக்டாக வரும், இல்லாட்டி அப்படியே வழிஞ்ச மாதிரி போயிடும். அவ்வளோதான், இதை வந்து நம்ம சூடாக அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு எதுவும் தொட்டுக்கள்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.